சந்தோஷ். நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிகினிங் யூடியூபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. அது என்ன யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணுன்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற போஸ்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியா பேஜோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே போய் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயோட அன்கமிங் மூவியோட டேரக்டர்ஸ் யாராருன்னா பார்க்க போகிறோம். நம்ம தளபதி விஜய் வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாஸ்டர் படத்தில் நடித்து முடிச்சுட்டாரு. படம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நம்ம படம் வந்து தீபாவளிக்கு அல்லது பொங்கலுக்கு வரும்னு தகவல் வந்திருக்கு. தளபதி 65 யார் இயக்க போகிறான்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. யார் இயக்குனாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஆர் முருகதாஸ் அவங்க தான். மியூசிக் டைரக்டர் நம்ம தமன். ஹீரோயின் பற்றியும் மியூசிக் டைரக்டர் பற்றியும் நம்ம சேனல்லே ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், இருக்கும். நம்ம தளபதி 66 ஐ திங்க் பாண்டியராஜ் இல்லைன்னா மகிழ் திருமேனி இருப்பான்ட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் 66 வந்து 3-4 டேரக்டர்ஸ் யாரோ ஒருத்தர் தான் நம்ம 66 பண்ண போகிறாங்களாமா. அந்த 4 டேரக்டர் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மகிழ் திருமேனி, பாண்டியராஜ் அவங்க, அப்புறம் சிவா அண்டு வெற்றிமன். 4 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் 66 பண்ண போகிறாங்க. நீங்கள் யார் 66 பண்ணோன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4 இயக்குனர் டீம் விஜய் கதை கேட்டிருக்காரு. 4 கதையும் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. மகிழ் திருமணி அவங்க வந்து தளபதி விஜய்கிட்ட 3 கதை சொல்லியிருக்காராமா. இந்த 3 கதையும் தளபதிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மகிழ் திருமணி விஜய் வச்சு 3 படம் பண்ணலான்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் தளபதி விஜயை வச்சு இன்னொரு படம் எடுக்க போகிறாங்க. இப்போ மாஸ்டர் படத்தை விட்டு இன்னொரு படம் எடுக்க போகிறாங்களாமா. அந்த படத்தை நம்ம தளபதி 64 ப்ரொடியூஸ் பண்ணுற லலித் குமார் தான் மோடியும் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்ட்டு ஒரு தகவல். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அருண்ராஜ் காமராஜ் அவங்களுமே தளபதி வச்சு படம் பண்ணலான்ட்டு இருக்கிறாரு. கதை சொல்லிட்டாரு. தளபதி விஜய் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கிட்டு சொல்லியிருக்காராமா. அது அவரே ஒரு பேட்டில் சொல்லியிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அட்லியும் ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் அட்லி கூட மறுபடியும் இணைவார்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சங்கர் சார் கூட இன்னொரு படம் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். சங்கர் சாரே ஆல்ரெடி ஒரு பேட்டில் சொல்லியிருப்பார். விஜயும் சார் ரெடியும் நானும் ரெடின்ட்டு ஒரு பேட்டில் சொல்லியிருப்பார். இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன லிஸ்ட்டு இல்லை, இன்னும் பெரிய லிஸ்ட்டு. விஜயோட 80வது படம் வரைக்கும் வரைக்கும் டேரக்டர் இருக்கிறாங்க. யாரார் என்ன எந்தெந்த பொசிஷனில் வந்து டேரக்ட் பண்ணுவாங்கன்ட்டு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 65 யார் பண்ணணுன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். 66 யார் பண்ணணுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் யாருன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். தேங்க்யூ.